ஹலோ மக்களே, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட், டிஎன்எஸ்டிசின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், அதிலிருந்து ஒரு 346 வேகன்சிக்கு அப்ரண்டிஸ் ட்ரெயினிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போகிற டேரக்ட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதிலேயே நீங்கள் டேரெக்டாக எடுத்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அப்ரண்டிஸ் ட்ரெயினிங்கானது தான். இப்போலாம் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கும் ஸ்டைஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றனால டிப்ளமோ முடிச்சிருந்தா 8000, டிகிரி முடிச்சிருந்தா 9000 சேலரியாக கொடுப்பாங்க. என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் அப்ரண்டிஸ், கிராஜுவேட் அப்ரண்டிஸ், ரெண்டு வகையான போஸ்ட் தான். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விழுப்புரம், கும்பகோணம், சேலம், மதுரை, திண்டுக்கல், தருமபுரி, விருதுநகர், அதுக்கப்புறம் சென்னை, இந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிஎன்எஸ்டிசி டிப்போலலாம் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 18/12/2022, அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸாக எவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட்டில் ஒரு 70, டிப்ளமோவில் ஒரு 26, கும்பகோணத்தில் கிராஜுவேட்டில் ஒரு 29, டிப்ளமோவில் 54, சேலமுக்கு கிராஜுவேட்டில் 17, டிப்ளமோவுக்கு 12, மதுரையில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு 8, டிப்ளமோவுக்கு 18, திண்டுக்கல்லில் கிராஜுவேட்டில் 8 வேகன்சி, டிப்ளமோவில் 15 வேகன்சி, தருமபுரியில் கிராஜுவேட்டுக்கு 13, டிப்ளமோவுக்கு 10, விருதுநகருக்கு கிராஜுவேட்டில் 2, டிப்ளமோவில் 20, சென்னையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் 22, டிப்ளமோவில் 22 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இப்போ அதற்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னாக்கா ஃபர் மந்த் 9000, டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் அதாவது டிப்ளமோ இருந்தீங்கன்னாக்கா ஃபர் மந்த் 8000 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைமாக தான் படிச்சிருக்கணும். அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அதுவும் ஃபுல் டைமாக தான். அதுவும் ஒன்லி 2020-21-22 பாஸ்ட் அவுட் ஆனவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ரண்டிஸ்க்கு எப்பவுமே அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் இந்த லிங்க்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டில் போயிட்டு உங்களுக்கான அப்ரண்டிஸ்க்கு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அதோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை வச்சு தான் www.mhrdnats.gov.in அப்படின்ற நேஷனல் வெப் போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜரும் இந்த பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்பேன், அதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதற்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 18/12/2022. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து 23/12/2022, 5 நாளிலே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக்கில் நடந்து ஜனவரி லாஸ்ட்லேயே நீங்கள் ட்ரைனிங்கில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், அந்த போர்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கு, நேஷனல் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணுற லிங்க்கு எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் போனீங்கன்னா இப்போ பாக்ஸில் காட்டுற மாதிரி இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்னு போட்டு கொடுத்துருப்பேன், அதிலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுனாக்கா பக்கத்தில் இருக்க கிளிக்கரை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம்லாம் போட்டு எந்தெந்த வருஷன் கொடுத்துருக்காங்க, மந்த்லி ஸ்டைஃபண்டு, அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ உள்ள வேகன்சி. இதில் டிகிரி டிப்ளமோ பார்த்திங்கனா என்ன கிரேடில் முடிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டட்னால இந்த ரெண்டு கோர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ரூல் தான், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2020-21-22 பாஸ்ட் அவுட் ஆயிருந்தாலே போதும். இதுலேயுமே ரிசர்வேஷன்லாம் உண்டு, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சிஎஸ்டிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த அப்ரண்டிஸ் ஆக்ட் படி தான் கொடுப்பாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஜஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது தான். இந்த நோட்டிஃபிகேஷன்லையும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாக்ஸ் போட்டே கொடுத்துருக்காங்க, இதிலே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 18ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்குலாம் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.